हलो वेलकम टू चैनल नम्मे निक इंद वीडियो ला येन्ना पाक्क पोरोम अप्पडिना नम्मलोड समच्चे बुक्ल इरुंदु अदलियुम ओरु लेसन चूस पन्नि अदिल इरुक्कक्कूडिय लाइन बाय लाइन क्वेश्चन्स ओंग डिस्कस पन्न पोरोम अंद आर्डरल इन्नैक्कु नम्म येन्ना लेसन पाक्क पोरोम अप्पडिना स्टैंडर्ड सिस्ट ला इरुक्कक्कूडिय साइंस ला फर्स्ट टर्म ला सिस्ट लेसन हेल्थ अंड हाइजीन अप्पडि लेसन पाक्क पोरोम சோ உடல் நலமும் சுகாதாரமும் அப்படினு சொல்வாங்க இந்த லெசன்ல இருந்து மொத்தம் 46 क्वेश्चंस பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்க லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனா அந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் ஏ டு இஸ் டாப் டு பாட்டம் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துர்க்கேன் அதை பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோவை நீங்க டெஸ்டா போட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல எனக்கு லிங்க் கீழ இல்ல என்ன ஓபன் ஆகல அப்படி நினைச்சீங்கன்னா இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணாலும் அந்த லெசன்கான வீடியோ கிடைச்சிரும் அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ இதுவரைக்கும் இந்த 6th டம் 1ல வந்து 6 லெசன் அது 5 லெசன் முடிச்சிட்டோம் இது பாக்குற 6th லெசன் இந்த 5 வீடியோவும் போட்டு முடிச்சாச்சு 5 மே உங்க டிஸ்கிரிப்ஷன் வரிசையா கொடுத்திருக்கேன் லெசன் 1 லெசன் 2 வரிசையா கொடுத்திருக்கேன் அதையும் ஃபுல்லா நீங்க பாருங்க சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் தான் எடுத்துறோம் லைன் பை லைன் ரீட் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस எடுத்துறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கறது இந்தியால இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அந்த அன் அகாடமில இப்ப நானும் ஃப்ரீயா கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன் நம்மளுடைய கிளாसेस நீங்க பார்க்கணும் அப்படினா ரொம்ப சிம்பிள் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு அன் அகாடமி அப்படிங்கற சர்ச் பண்ணுங்க உங்களுடைய ஆப் ஓபன் ஆகும் அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாப்ல வந்து உங்களுக்கு ஒரு மூணு டாஷ்மார் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்க அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதல TNPSC அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்து சர்ச் பண்ணுங்க என்ன மாதிரி சர்ச் பண்ணுங்க அப்படினா ராஜேஷே அப்படியே சர்ச் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு வரல அப்படினா ஜஸ்ட் இந்த லிங்க கீழ கொடுக்கிறேன் இத கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பேஜுக்குள்ள போயிடும் பட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படினா கேக்கும் கண்டிப்பா கேக்கும் நீ ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா கேக்கும் அந்த அன்லாக் கோட் என்ன பண்ணா ஏ ராஜேஷ் 18 இந்த மாதிரி கேக்கும் இந்த இடத்துல வந்து ஏ ராஜேஷ் 18 அப்படிங்க கூட யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹேவ் சம் யூ அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் வரும் அதுக்கு அப்புறம் எல்லா ஃப்ரீ கண்டென்ட் நம்ம போடக்கூடிய எல்லா ஃப்ரீ கண்டென்ட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம் அது மட்டுமல்ல கண்டிப்பா உங்களுக்கு போன் நம்பர் கேட்பாங்க நீங்க கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி கேட்பாங்க அதையும் கண்டிப்பா கொடுத்துக்கோங்க கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஏதாச்சும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்க பார்த்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா நீங்க இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் பண்ணீங்க அப்பனா நம்ம ஏதாச்சும் வீடியோஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்துரும் சோ ரெஃபரல் கோட் தேவைப்பட்டாலும் ஏ ராஜேஷ் 18 யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அன்லாக் கோட் மறந்து வாங்கி இது போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரங்க மட்டும் அதுக்கு அப்புறம் திருப்பி இந்த கோட் போன அவசியம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கனா இந்த கோடை யூஸ் பண்ணி உள்ள வர சொல்லுங்க சரியா சோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல மொத்தம் 46 क्वेश्चंस பார்க்க போறோம் சோ 46 क्वेश्चंस மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சோ எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான் இருக்கும் அப்படினு சொல்ல முடியாது சாய்ஸஸ் எடுக்க முடியாத क्वेश्चंसக்கு உங்களுக்கு ஃபில் ஆப்ஷன் क्वेश्चंस கேட்டுறோம் சரியா சோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்க அதான் பார்க்க போறோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டாஷ் ரிஃபர்ஸ் டு எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் எமோஷனல் அண்ட் ఫిజికల్ வெல் பீயிங் அப்படிங்க கேக்குறாங்க சரியா சோ என்ன ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் எமோஷன் அந்த வார்த்தையும் சேம் டைம் ఫిజికலா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறது குறிக்குது அப்படிங்க கேக்குறாங்க சோ ஆன்சர் பாத்துக்கிட்டீங்கனா ஹெல்த் சரியா சோ இதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர் நலம் அப்படினு சொல்வாங்க தமிழ்ல சரியா நலம் அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन தி கெமிக்கல் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் விச் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அப்புறம் ஹெல்ப் டு பில்ட் आवर பாடி அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீசஸ் சரியா சோ மூணு பாயிண்ட் இருக்கு ஃபுட்ல இருக்கக்கூடிய எந்த கெமிக்கல் கான்ஸ்டிட்யூன்ட் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது அதுக்கப்புறம் நம்ம பாடி வளக்குது அதுக்கப்புறம் டிசீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்க கேக்குறாங்க சோ என்ன ஆன்சர் அப்படிங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரியன்ஸ் NUTRIENTS நியூட்ரியன்ஸ் சரியா ஊட்டச்சத்துக்கள் அப்படினு சொல்லுவாங்க சரியா தேர்ட் क्वेश्चन பாருங்க we have dash type of nutrients எத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்க கேக்குறாங்க மொத்தம் 6 வரும் சரியா சோ எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் புரோட்டீன் அப்புறம் ஃபேட் அப்புறம் விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் அப்புறம் வாட்டர் சரியா சோ தமிழ்ல சொல்லணும் அப்படினா கார்போஹைட்ரேட்ஸ் சேம் பேர் தான் தமிழ்லயும் சோ ஃபேட் அப்படிங்கிறது கொழுப்புன்னு சொல்லுவாங்க புரோட்டீன் அப்படிங்கிறது புரதம்னு சொல்லுவாங்க விட்டமின்ஸ் அப்படிங்கிறது விட்டமின் தான் தமிழ்ல அதுக்கு அப்புறம் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டருக்கு உங்களுக்கு தெரியும் தண்ணி ஃபோர்த் क्वेश्चन பாப்போம் டாஷ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஃபுட் சோ ஃபுட்ல வந்து எது வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க சோ எது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க புக்க ரீட் பண்ணிக்கணும் சோ கண்டிப்பா ரீட் பண்ண தெரிய வந்திருக்கும் சான்ஸ் பார்த்தீனா கார்போஹைட்ரேட் சோ புக்க படிக்காம அல்லது கொடுத்த வீடியோ பார்க்காம தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க திருப்பி திருப்பி சொல்ற காரணமே இதான் சரியா சோ ஈஸி ஆன்சர் போட்டுருவீங்க கார்போஹைட்ரேட்ஸ் அடுத்து பாருங்க ஃப்ரூட்ஸ் ஹனி கேன் சுகர் சுகர் பீட் இஸ் எ சோர்ஸ் ஃபார் எந்த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படிங்க கேக்குறாங்க எல்லாமே வந்து
கார்போஹைட்ரேட்ஸ் தான், பட் டைரக்டா கார்போஹைட்ரேட் சாப்பிட முடியாது, வேற ஒரு ஃபார்மேட்ல நீ சாப்பிடணும். அந்த விதத்துல இந்த ஃப்ரூட்ஸ், ஹனி, கேன் சுகர், சுகர் பீடி தான் வந்து எது கார்போஹைட்ரேட்ஸ் எந்த ஃபார்மேட் எந்த சோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ உங்க பேர்ல இருக்கு ஃப்ரூட்டு, ஹனி, இனிப்பு, கேன், சுகர் கேன் இனிப்பு, சுகர் பீடி எல்லாம் இனிப்பு தான். ஸோ கண்டிப்பா ஆன்சர் வந்து சுகர் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்ப்போம். ஹோல் கிரைன்ஸ், அது கிரைன்ஸ், நட்ஸ், ஸோ இந்த ரெண்டு வந்து சோர்ஸ் ஃபார் எதுக்குன்னு கேட்கறாங்க. ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஸோ எந்த ஃபார்மெட்டும் கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா ஃபைபர் ஃபார்மெட் தான், நார் சத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெயின்ஸ், நட்ஸ் எல்லாம் என்ன தான் உங்களுக்கு ஃபைபர் தான். சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து சி சாய்ஸ். செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. அப்புறம் ரைஸ், வீட், மைஸ், பொட்டேட்டோ இஸ் த சோர்ஸ் ஃபார் டேஷ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். எல்லாமே வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஸ்டார்ச்சில் வரக்கூடிய ஒரு பார்ட்ஸ். ரைஸு, வீட்டு, மெய்ஸ், உருளைக்கெல்லாம் என்ன தான் உங்களுக்கு ஸ்டார்ச் ஃபார்ம் தான், சரியா? ஓகே. ஸோ எயித் க்வெஸ்சன் பாருங்க. டேஷ் இஸ் அன் எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் ப்ரொவைட்ஸ் மோர் எனர்ஜி தேன் கார்போஹைட்ரேட்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் இயர் க்வெஸ்சன் பார்த்துருந்தோம், நிறைய எனர்ஜி தரக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு நியூட்ரியன் எதுவும் கேட்டிருந்தாங்க. கார்போஹைட்ரேட்ஸும் போட்டிருந்தீங்க, மூணு சோர்ஸஸும் பார்த்துட்டீங்க. இந்த க்வெஸ்சன் கார்போஹைட்ரேட்ஸோட ஜாஸ்தியாக எனர்ஜி தரக்கூடிய ஃபுட் எதுன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ எது அப்படின்னா ஃபேட், கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எயித் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து கொழுப்பு, டி சாய்ஸ் தான் ஆன்சர். அது கார்போஹைட்ரேட்ஸும் எனர்ஜி தரும், ஃபேட்டும் எனர்ஜி தரும், பட் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேட்டுக்கு தான் உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ். நைன்த் க்வெஸ்சன் பாருங்க. டேஷ் இன்சுலேட் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் தி செல்ஸ் கொடுக்குறாங்க. எந்த நியூட்ரியன் வந்து உங்களுக்கு பாடி இன்சுலேட் பண்ணும், அதுக்கப்புறம் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சி சாய்ஸ், ஃபேட்டு தான். ஸோ கொழுப்பு என்ன பண்ணும், உங்களை பாடி இன்சுலேட் பண்ணும், அது மட்டும் இல்லை உங்கள் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். டென்த் க்வெஸ்சன் பாருங்க. டேஷ் ஆர் நெசசரி ஃபார் அவர் க்ரோத் அண்ட் ரிப்பேர் அஸ் வெல் அஸ் ஃபார் ரெகுலேட்டிங் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் டைஜஷன். எக்ஸாம் டைஜன் கொடுத்துருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும், பர்டிகுலர் டைஜன் கொடுத்துருக்கலாம். ஸோ க்ரோத்துக்கும் அப்புறம் செல்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பாடி ரெகுலேட் பண்ணுறதுக்கும் என்ன காம்பனன்ட் தேவைப்படுது, ப்ரோட்டீனா, விச் என்ன நியூட்ரியன் தேவைப்படுது கேட்குறாங்க. ஸோ ப்ரோட்டீனா, மினரல்ஸா, ஃபேட்டா, விட்டமின்ஸா பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பாருங்க எது தேவைப்படுது அப்படிங்கிற சாய்ஸ் பார்க்கணும். ஸோ ஒன்றும் டூமான்னு கேட்குறாங்க, இல்லை ஒன்று மட்டுமா, அல்ல டூ மட்டுமா, இல்லை நாலுமே வருமா, ஆழ்த்திய போகஞ்சு கேட்குறாங்க, சரியா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி, சரியா? ஸோ ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் க்ரோத்துக்கும், உங்கள் செல்ஸை ரிப்பேர் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கும், அப்புறம் பாடிக்கான ஃபங்க்ஷன் ரிகவர் பண்ணுறதுக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பட் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ப்ரோட்டீன், அதாவது பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்த க்வெஸ்சனா தான். ஸோ எது வந்து பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், எது அப்படின்னா டி, சரியா? இங்கே பாருங்கள், விட்டமின்ஸும் கிடையாது, ஃபேட்டும் கிடையாது, மினரல்ஸும் கிடையாது, சரியா? என்னது நோட்டா. ஸோ நோட்டா மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோ, மூணுமே கிடையாது, சரியா? நீ புக்கை படித்து தெரிஞ்சிருக்கும், பாடி பில்டிங் ஃபுட் எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ப்ரோட்டீன் தான், சரியா? ஸோ டி சாய்ஸு, அந்த சாய்ஸ் இல்லை, அதான் ஆன்சர் வந்து ப்ரோட்டீன். நான் வந்து ப்ரோட்டீன் போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி நோட்டா கொடுத்து, நோட்டா மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோ, சரியா? ஸோ ஆன்சர் வந்து ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், டுவெல்த் க்வெஸ்சன். டேஷ் இஸ் த ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ புக்கை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோர்சஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா சோர்சஸும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு சோர்சஸ் பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டால் அப்படின்னா அது நல்லா இருக்காது, சரியா? நீ புக்கை தொடர்ந்து படிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே மட்டும்தான், சோர்சஸ் மட்டும் எங்கெங்க என்ன இருக்குன்னு பார்த்துச்சுக்கோங்க. அதை தாண்டி எல்லா க்வெஸ்சன்ஸும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ டேஷ் இஸ் த ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கொடுக்குறாங்க. எந்த ப்ரோட்டீன் வந்து எதில் சோர்ஸ் நிறையா இருக்கும், ஹைலி ரிச் சோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ சிக்கனா, எக்கா, ஃபிஷ்ஷா, சோயாபீன்ஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆன்சர் வந்து சோயாபீன்ஸ் தான், சரியா? புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன்ஸ் எது பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ தேர்ட்டீன் க்வெஸ்சன் பார்ப்போம். டேஷ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி, சரியா? ஸோ வேதியியல் மாற்றங்கள், சரியா? அதுக்கு வந்து எது தேவைப்படுது, மினரல்ஸா, ஃபேட்டா, விட்டமின்ஸா, வாட்டரா அப்படின்னு கேட்குறேன். ஸோ வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி, சரியா? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா விட்டமின்ஸ் தான், சரியா? ஸோ விட்டமின்ஸ் தான் உங்களுக்கு கேலரிஸ் கொடுக்காது, விட்டமின்ஸ் பொறுத்தவரை கேலரிஸ் கொடுக்காது, பட் பாடி நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை யார் பார்க்குறாங்க அப்படின்னா விட்டமின்ஸ் தேவைப்படுது, சரியா? ஸோ கலரிக்கு வந்து மற்ற நியூட்ரிஸ் எடுத்துக்கலாம், பட் விட்டமின்ஸ் பொறுத்தவரை யூனிக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணால் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, பாடி நடக்கிறதுக்கு விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ தேர்ட்டீன் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து சி. அடுத்த பாருங்க, விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின்ஸ் வந்து என்ன ஃபுட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ், பாதுகாப்பான உணவுன்னு சொல்லலாம், ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, தேர் ஆர் டேஷ்
மேஜர் விட்டமின்ஸ் எத்தனை மேஜர் விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இது கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும், மொத்தம் 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்கு. சரியா, அதை தாண்டி நீங்க நிறைய சொல்லலாம், பட் மேஜர்னு கேட்டாங்க. மேஜர்னு கேட்டதுனால கண்டிப்பா உங்க இதெல்லாம் வரும். ஏ வரும், சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பி வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சி வரும், அப்புறம் டி வரும், அப்புறம் இ வரும், அப்புறம் எஃப் ஜின்னு பேர் கூடாது, அதெல்லாம் வராது. இக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய கே மட்டும்தான். ஸோ ஏ பி சி டி இ கே மொத்தம் இங்க 5 பிளஸ் 6 மொத்தம் 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்கு. அதை தாண்டி இந்த பியில பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி 1 வரும், அப்புறம் பி 2 வரும், அப்புறம் பி 3 வரும், அப்புறம் பி 5 வரும், அப்புறம் பி 6 வரும், அப்புறம் பி 7 வரும், அப்புறம் பி 9 வரும், அப்புறம் பி 12 வரும். இது வந்து நமக்கு மேஜர்னு சொல்ல மாட்டாங்க, இது மைனர் தான். பட் மேஜர்னா இந்த 6 மட்டும்தான். பட் இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சேர்த்து வரும். பட் மேஜரும் கேட்டனால கண்டிப்பாக 6 தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா, ஸோ பார்த்துக்கணும் மேஜர் கேட்குறாங்களா இல்லை பியில் கூடிய காம்ப்ளெக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அடுத்த பாருங்க. டேஷ் விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்டர் சாலியபிள். இந்த பார்த்த 6 விட்டமின்ஸ்ல எந்த விட்டமின் வந்து தண்ணியில கரையக்கூடிய தன்மைன்னு கேட்கறாங்க, எது வந்து வாட்டர் சாலியபிள் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பி அண்ட் சி. ஸோ தண்ணியில கரையக்கூடிய வந்து பியும் சியும், விட்டமின் பியும் விட்டமின் சியும் மட்டும் தான் என்ன பண்ணும், தண்ணியில கரையும். அதை தாண்டி வேற இருக்க விட்டமின்ஸ் ஏ டி அப்புறம் இகே, இந்த 4 விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்புல கரையக்கூடியது, ஃபேட்ல வந்து கரையக்கூடியது, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. புரியும் உங்களுக்கு? ஸோ பியும் சி வந்து வாட்டர் சாலிபிள், ஏ டி இகே வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 18th க்வெஸ்சன், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங். அதுக்கு விட்டமின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க, ஈஸியாக மேட்ச் பண்ணலாமா? ஸோ அதனால் ஒரு 30 seconds டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சேட்டில் போடுங்க. சரியா, கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் ஏபிசிடி அப்படி ஆன்சர் நீங்கள் போடுங்க. போட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க நம்ம அண்ணா அகாடமி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நான் அண்ணா அகாடமி போனதுக்கு மெயினாக காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவாக வந்து குயிஸ் கனெக்ட் பண்ணலாம், டைமர் வச்சு குயிஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு கீழே கொடுத்துக்க லிங்கை ஃபாலோ பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தான் கிளாஸஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸுக்கும் குயிஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். சரி, நம்ம டைமர் போயிட்டு இருக்கும், யார் ஸ்பீட் ஆன்சர் பண்ணுறாங்க, யார் நிறைய குயிஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, லீடர் போர்டெலாம் வரும், நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம். கண்டிப்பாக வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும். அன்லாக் கோடு கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற மாதிரி கோடை யூஸ் பண்ணுங்க. ஏ ஆர்ஏ ஜேஇஎஸ்ஹெச் 180 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஓப்பன் ஆகாது. சரியா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சாய்ஸ், யாரெல்லாம் சி போட்டீங்களோ கங்கராட்ஸ். சரியா, ஓகே. ஸோ விட்டமின் ஏ என்ன பண்ணா விஷனுக்கு. சரியா, ஸோ விட்டமின் ஏ வந்து கண்டிப்பாக விஷன் தான், அண்ட் ஸ்கின்னும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி. ஸோ விட்டமின் பி பொறுத்தவரை ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. சரியா, அடுத்து விட்டமின் சி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லு அந்த கம்ஸும் இம்யூனி சிஸ்டமும் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னா விட்டமின் டி. ஸோ டிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டேன், என்னது ஸ்ட்ராங் போன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. ஸோ விட்டமின் இ பொறுத்தவரை மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி. விட்டமின் கே பொறுத்தவரை பிளட் கிளாட்டிங். இந்த சாய்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், ஆன்சர் பி சி ஏடி எஃப்இன்னு வரும். சரியா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், 19th கொஸ்டின். இதுவும் சேம் தான். ஸோ விட்டமின் விட்டமின்ஸும் அதனுடைய டிசீஸும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இதுக்கும் ஒரு 10 seconds டைம் எடுத்துக்கோங்க, 20 seconds டைம் எடுத்துக்கோங்க, ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டக்குன்னு போடுங்க. ஓகே, போதும். ஸோ ஆன்சர் ஏ போட்டிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். சரியா, ஸோ 19th க்வெஸ்சன் ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ பாருங்கள், விட்டமின் ஏ வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் சைட்டுன்னு சொல்லிட்டோம், அப்போ கண்டிப்பாக நைட் பிரைட்னஸ் மாலைக்கணும் எடுத்துக்கலாம். அடுத்து விட்டமின் பி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிபெரி. சரியா, அடுத்து விட்டமின் சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கர்வி. சரியா, அடுத்து விட்டமின் டி என்ன குறைபாடு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். சரியா, அது விட்டமின் இ பார்த்தீங்கன்னா நர்வ் வீக்னஸ், அந்த நரம்பு வந்து தளர்ந்து போயிடும். அப்போ விட்டமின் கே பொறுத்தவரை போன் வீக்னஸ், எலும்பு வந்து தளர்ந்து போகும். ஸோ இதான் வந்துக்கான ஆன்சர். அப்படி யோசிச்சு கொடுத்துருப்பேன், எஃப்இடிசிபிஏ கரெக்டாக போடுங்க. வாழ்த்துக்கள். 20th க்வெஸ்சன் பார்ப்போம், சன்ஸ்கிரீன் லோஷன். சன்ஸ்கிரீன் லோஷன், சரியா, ஸோ சி ஒன் நினைக்கிறேன். ஓகே, சன்ஸ்கிரீன் லோஷன் வரும், அது வந்து ரைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, நான் நோட் பண்ணிடுறேன், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20th க்வெஸ்சன் கரெக்ஷன் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோதான். நான் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வரதான் செய்யும். சரியா, ஸோ ரெடியூசஸ் யுவர் ஸ்கின்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் விட்டமின் டி அப் பை அப் டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா 90%. சரியா, சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடியது விட்டமின் டி, அது மெயின் சோர்ஸ் வந்து சன்லைட் தான்.
நீங்க பாட்டு கண் சாரி கையில வந்து சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, விட்டமின் டி கிடைக்காது. அப்படி போட்டீங்கன்னா 95% என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும் அப்படிங்கறது பாயிண்ட். சரியா? 21st க்வெஸ்சன் பாருங்க. கூஸ்பெரிஸ் கண்டெயின் நியர்லி டேஷ் டைம்ஸ் த விட்டமின் சி தேன் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்சும் ஒரு விட்டமின் சி காமன் தான், கூஸ்பெரிஸும் விட்டமின் சி தரக்கூடிய ஒரு காமன் தான். ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கூஸ்பெரி வந்து எவ்வளவு டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. எவ்வளவு டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னா 20 times உங்களுக்கு விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கும் இதுல கூஸ்பெரில, நிறையா இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் 22nd கொஸ்டின் பாருங்க. முருங்க லீஃப் ஆர் ரிச் இன் டேஷ் விட்டமின் ஏ விட்டமின் சியா, இல்லை பொட்டாசியம் கால்சியமா, அல்ல அயன் புரோட்டீனா, அல்ல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடன் கேட்கறாங்க. ஸோ முருங்க லீஃப்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு முருங்க லீஃப்ல, கண்டிப்பா சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஆன்சர் ஈ சாய்ஸ் ஆல் தி அபோவ். 23rd கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச், எந்த கொடுத்த சாய்ஸ்ல வந்து எது வந்து தப்பா புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நீ சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஸ்ட்ராங் போன்ஸு அண்ட் டீத்து, அப்புறம் கிளாட்டியம் பிளட்டு, அது கரெக்ட் தான். பாஸ்பரஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு போன்ஸுக்கும் டீத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அயோடின் அப்படிங்கிறது கண்டிப்பாக தைராய்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்ட் தான். அப்புறம் அயனுங்கிறது வந்து இதுவும் கரெக்ட் தான், ஹீமோக்ளோபினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் யூஸ் ஆகுது. நீங்கள் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அல்லது நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் புக்கை படிக்காமல் வந்தீங்க அப்படின்னா, அல்லது நீங்க வீடியோ பார்க்க முடியல வந்தீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் நம்ம எடுத்து போட்டோம்ல வீடியோ, ரசன் வீடியோ, அதை பார்க்க முடியல வந்தாலும் இதை நீ படிச்சுக்கணும். கேல்சியம் ஸ்ட்ரைட்டா இருக்கு, பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கு, அயோடின் ஸ்ட்ரைட்டா இருக்கு, அயனுக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆல் தி அபோவ் இஸ் ட்ரூ, இ தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 21st பாருங்க. ஹியூமன் பீயிங் சுட் டேக் மினிமம் டேஷ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. ஒரு ஹியூமன் பீயிங் வந்து கண்டிப்பா எத்தனை லிட்டர் வாட்டர் எடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லிக்கலாம். ஸோ 2 liters ஓகேவா? ஸோ டெய்லி வந்து மினிமம் 2 liters கண்டிப்பாக எடுத்துக்கணும், மேக்ஸிமம் பிரச்சனையே கிடையாது. ஸோ 2 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக டெய்லியும் நீங்கள் குடிச்சாக வேண்டும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா குடிச்சா ஆகணும். சரியா? 25th கொஸ்டின் பாருங்கோம். டேஷ் அக்கர் வென் ஆல் த நியூட்ரியன்ஸ் தட் த பாடி நீட்ஸ் ஆர் நாட் ஆப்டெயின் இன் த ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன். கரெக்டான ப்ரொபோர்ஷனில் நியூட்ரியன்ஸ் சாப்பிடல அப்படின்னா என்னது அக்கர் ஆகும், என்னது தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரி, ஒழுங்காக நியூட்ரிஷன் ஒழுங்காக சாப்பிடாட்டி என்ன வரும் உங்களுக்கு, மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ தமிழ்ல ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு மால் நியூட்ரிஷன், எம்ஏஎல் என்யூடிஆர்ஐடிஐஓஎன், ஊட்டச்சத்து குறைபாடு. அடுத்து பாருங்க, டேஷ் கண்டெயின் சஃபிஷியன் அமௌண்ட் ஆஃப் வேரியஸ் நியூட்ரியன் டு என்ஷர் குட் ஹெல்த். ஸோ குட் ஹெல்த் ஆகிறதுக்கு சஃபிஷியன்ட் வேரியஸ் நியூட்ரியன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ்ட் டயட், பிஏஎல்ஏஎன்சிஇடி, பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ வித்தியாசம் புரியுது உங்களுக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா பேலன்ஸ்ட் டயட், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, டிசீஸ் தட் காஸ் டியூ டு லேக் ஆஃப் நியூட்ரியன்ட், அதாவது நியூட்ரியன்ட் குறவா இருக்கனால நோய் வருது அப்படின்னா அதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பேர் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள், டெபிஷியன்சி டிசீசஸ், ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் சொல்லுவாங்க. டெபிஷியன்சினால வர நோய்கள். ஸோ டெபிஷியன்சி டிசீசஸ் தமிழில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 28th கொஸ்டின் பாருங்க. இந்தியா ஹேஸ் த டேஷ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓபிஸ் சில்ட்ரன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. அப்போ சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லிட்டோம், செகண்ட் பிளேஸ் தான் எந்த, சாரி சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சரியா? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உளறிவீங்க, பாத்தீங்களா? நானே சொல்ல மாதிரிங்களா? அப்போ தெல்ல தெரியா படிச்சிங்க அப்படின்னு நீங்களே ஆன்சர் உளறிவீங்க, அதான் கான்செப்ட். ஸோ இந்தியா வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்கு. சரியா? இன்னும் தெரிஞ்சுக்கலாம், இந்தியா செகண்ட் சொன்னதுனால சைனா ஃபர்ஸ்ட். சப்போஸ் இந்தியா தேர்டு இருந்துச்சுன்னா சைனா ஃபர்ஸ்ட் இருக்கலாம், செகண்ட் இருக்கலாம், அதையும் கவனிச்சுக்கணும். சரி, இப்போ இந்தியா செகண்ட்னால சைனா ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஸ்டண்டர்டு க்ரோத், ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், அப்புறம் டயரியா இஸ் அ சிம்டம் ஃபார் டேஷ் டிசீஸ் கொடுக்குறாங்க. எந்த டிசீஸ்க்காக ஸ்டோன் கேட்குறாங்க, இது எந்த டிசீஸ்க்குனா குவாஷியாக்கர். சரியா? ஸோ குவாஷியாக்கர்னு தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. 30th கொஸ்டின் பாருங்க, ஸ்கின் அப்பியரன்ஸ் அப்புறம் ஸ்லோ பாடி க்ரோத் இன் சிம்டம் ஃபார் டேஷ் டிசீஸ் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெராஸ்மஸ், MARASMUS, மெராஸ்மஸ். இது வந்து குவாஷியாக்கர், KWASHIORKOR, குவாஷியாக்கர்னு சொல்லுவாங்க. இது மெராஸ்மஸ் சொல்லுவாங்க. எது எதுக்கு நோய் பார்த்து, ஸ்கின்னி ஸ்கின்னு, இது வந்து ஸ்டண்ட் க்ரோத். சரியா? அப்புறம் ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டக்கூடாது, சாய்ஸ் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்க சொல்ல என்ன பண்ண ஃபில்லப்ஸை கேட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 31st கொஸ்டின், மேட்ச் ஃபாலோயிங் கால்சியம் நான் குறைபாடு பார்க்கணும். ஸோ கால்சியம் குறைஞ்ச அப்படின்னா, கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நோய் வரும், அப்புறம் பாஸ்பரஸ் அயோடின் அயன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ ஒரு 10 seconds டைம் எடுத்துக்கோங்க,
சாய்ஸ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே 31க்கு வந்து பி சாய்ஸ் போடுனீங்கனா வாழ்த்துக்கள். சோ 31 வந்து பி சாய்ஸ் ஓகேவா. சோ கால்சியம் அப்படினா ரிக்கெட்ஸ் ஓகே, கால்சியம் கொஞ்சம் ரிக்கெட்ஸ் நோய் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ், சோ பாஸ்பரஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஓஸ்டோமாலிட்டியா அப்படிங்கிற நோய் வரும். அப்புறம் அயோடின், சோ அயோடின் தெரிஞ்சிருக்கும், காய்ச்சல். என்னடா இன்னொரு பேர் நினைச்சீங்கன்னா இதெல்லாம் சேம் தான், இது சின்ன பிள்ளைங்க வரக்கூட நோய், இது வந்து ஏஜ் ஆன பர்சன்ஸ் வரக்கூட ஒரு டிசீஸ் காய்ச்சல் சரியா, முன்கழுத்து கலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அயன் குறைபாடு அப்படின்னா ரத்த சோகை அனீமியா, சரியா சேமா இருக்கு, அயனுக்கு வந்து அனீமியா ரத்த சோகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், 32வது கொஸ்டின், அக்ராயின் டு டேஷ் ஒரு ஒரு ஆன்சர் வரும். ஹைஜீன் ரிஃபர்ஸ் டு கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆர் ஹெல்ப் டு மைண்ட் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் த சோடா. ஓகே, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைஜீன் அப்படிங்கிற வந்து ஒரு வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது தடுக்கிறதுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்லுவாங்க சரியா. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் சாய்ஸில் WHO வேறு நிறைய இன்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், பட் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரியா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் 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 அண்ட் டேஷ், அது மேஜர் குரூப்ஸ் ஆஃப் மைக்ரோப்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து மேஜர் குரூப், ஸோ நிறைய இருந்தாலும் மேஜராக இருக்கக்கூடிய குரூப்ஸ் கேட்குறாங்க, மைக்ரோப்ஸ் மேஜர் குரூப்ஸ் கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா, செகண்ட் வந்து வைரஸ், தேர்ட் வந்து புரோட்டோசுவான், ஃபோர்த் வந்து ஃபங்கை. ஸோ இந்த நாலு தான் உங்களுக்கு மேஜர் குரூப்ஸ் ஆஃப் மைக்ரோப்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிரிகள் சரியா. ஸோ நுண்ணுயிரிகள் வந்து மேக்ஸிமம் பார்க்கும்போது மேஜர் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசுவான்கள், அப்புறம் ஃபங்கஸ் சரியா. அடுத்து பாருங்க, டேஷ் ஆர் வெரி ஸ்மால் ப்ரோ கேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம், இது வந்து ரொம்ப சின்ன ப்ரோ கேரியாட்டிக். ஸோ ப்ரோ கேரியாட்டிக் என்ன, யூ கேரியாட்டின் என்ன அப்படிங்கிற லாஸ்ட் எடுத்து போட்டாச்சு, அதை பார்க்காட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ எந்த ஆர்கானிசம் வந்து உங்களுக்கு ப்ரோ கேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா தான். ஸோ பாக்டீரியா அடுத்து பாருங்கள், பாக்டீரியா செல்ஸ் டு நாட் ஹேவா இல்லை ஹேவா எது நியூக்ளியஸ் அண்ட் டு நாட் யூஸ்வலி ஹேவ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ பாக்டீரியா வந்து என்ன கிடையாது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது, டு நாட் கிடையாது ஹேவ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து டு நாட் ஹேவா ஹேவா நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னா அதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது, ஸோ டு நாட் ஹேவ் தான் ஆன்சர் இருக்கும். இதை விட்டுடலாம், ஹேவ் விட்டுடலாம். ஸோ பாக்டீரியா டு நாட் ஹேவ் நியூக்ளியஸ், இது சாய்ஸ் நான் போட முடியல, அதனால் இந்த மாதிரி ரெண்டாக ஸ்பிட் பண்ணி போட்டேன் சரியா. ஸோ டு நாட் ஹேவ் நியூக்ளியஸ், ஸோ நியூக்ளியஸ் இருக்காது, அதான் அதுக்கு பேர் வந்து ப்ரோ கேரியாட்டிக். ஸோ நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அப்புறம் யூகேரியாட்டிக், அது மட்டும் இல்லை நியூக்ளியஸ் இருந்தாலும் ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி அது பேர் ப்ரோ கேரியாட்டிக், ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் யூகேரியாட்டிக் சரியா. ஓகே அடுத்து பாருங்க, 36வது குவெஸ்சன், டேஷ் இஸ் அ டெஃபினட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் ஹேவிங் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அடுத்த குவெஸ்சன், டி அரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்னாமிலிட்டி, இதுதான் அதுக்கான கோட்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ செட் ஆஃப் சயின்ஸுக்கும் சிம்டம்ஸுக்கும் ஒரு வார்த்தை வரும், அப்னாமிலிட்டி சரியா தாறுமாறாக போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வரும் சரியா. ஸோ என்னென்ன ஆன்சர் சொல்லி தான் படிச்சுக்கோம், இது கொஞ்சம் டிசீசஸ் சரியா நோய்கள்னு சொல்லுவாங்க, டிசீசஸ் வரும். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசார்டர், DISORDER டிசார்டர் சரியா. ஓகேவா, ஸோ டிசார்டர் அது வந்து உங்களுக்கு அந்த டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே அடுத்த வருஷம் பாருங்கள், டேஷ் இஸ் அன் ஏசெலுலார் ஏஜென்ட் that replicates only inside the cells of other living organism. இந்த கொஸ்டின் யாரும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டாபிக். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், வைரஸ் சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், டேஷ் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது வந்து ப்ரோகேரியாட்டிக் கேட்குறாங்க, ஸோ நிறைய இருக்குது. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் ஆன்சர் வந்து பாக்டீரியா. சாய்ஸை பொறுத்தது, இது முன்னாடி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, அது சாய்ஸ் கொடுத்துருந்தேன், இது சாய்ஸ் இல்லை, புக்கில் தான் இருக்குது, ஸோ எடுத்துக்கணும் சரியா. அடுத்து பாருங்கள், காலரா, டெட்டனஸ், டிபி, டைஃபாய்டு, அப்புறம் நிமோனியா, இதெல்லாமே வந்து என்ன மாதிரி டிசீஸ் கேட்குறாங்க, டேஷ் டிசீசஸ் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. அதை பாக்டீரியா டிசீஸா இல்லை வேறு மாதிரி கேட்குறாங்க சரியா. ஸோ எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பரவக்கூடிய டிசீசஸ், பாக்டீரியா மூலயமா பரவக்கூடிய டிசீசஸ் ஆனது காலரா, டெட்டனஸ், அப்புறம் டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு எல்லாம் வரும் சரியா. அடுத்த காமன் கோல்ட், இன்ஃப்ளூன்சா, ஹெப்படைட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீஸ்லஸ், இதெல்லாம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழை சொல்ல அப்படின்னா
ஹெப்படைட்டிஸ்னா கல்லீரல் வீக்கம் சரியா, அப்புறம் போலியோனா இளம் பிள்ளை வாதம், அப்புறம் ஸ்மால் பாக்ஸ்னா சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ்னா பெரியம்மை சரியா, அதுக்கப்புறம் மீசஸ்னா தட்டம்மை சரியா. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான டிசீஸ்னா வைரஸ் வந்து பரப்பு டிசீஸ் தான் சரியா, வைரஸ் வந்து பரப்பக்கூடிய டிசீஸ் தான் இது எவ்வளவுமே. ஸ்டாண்டர்ட் போக போக ஒவ்வொரு டிசீஸும் என்னென்ன வைரஸ் பரப்புது அப்படிங்கிற படிப்போம், அது அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சரியா. அடுத்த பாருங்க, குவாஷியர்கர் மராஸ்மஸ் இந்த ரெண்டு வந்து எதுனால எந்த டெபிஷியன்சி டிசீஸ் கேட்கறாங்க, எது குறைஞ்சிச்சுன்னா இந்த நோய் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் வந்து புரோட்டீன். 43rd question, டேஷ் ரெப்ளிகேட்ஸ் ஒன்லி இன்சைட் த செல் ஆஃப் அதர் லிவிங் ஆர்கானிசம், எது வந்து உள்ளே ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எது அப்படின்னா வைரஸ் தான். 44 question பாருங்க, ஏ வைரஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஆர்என்ஏ இன்ஸ்டாப் டிஎன்ஏ இஸ் கால் டேஷ் அப்படின்னு கேட்கறாங்க சரியா. வைரஸ் தான் தட் கண்டெய்ன்ஸ் ஆர்என்ஏ, டிஎன்ஏ இருக்கிறது பதில் ஆர்என் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட்ரோ வைரஸ், RETROVIRUS ரெட்ரோ வைரஸ். அடுத்த question பாருங்க, ஆர்என்ஏக்கு அப்ரிவேஷன் கேட்கறாங்க. ஸோ அப்ரிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சரியா. ஸோ ஆர்என்ஏக்கு அப்ரிவேஷன் வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏக்கு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா DRC ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சரியா. ஸோ ஆர்என்ஏ அப்ரிவேஷன் டிஎன்ஏ அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி க்வெஸ்சன் கேட்காம இருந்தாலும் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் சரியா. ஸோ இதான் 40th க்வெஸ்சன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கில் எத்தனை க்வெஸ்சன் முடிஞ்ச எத்தனை க்வெஸ்சன் எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எல்லாமே வந்து நீ படிக்க முடியாது, பட் உங்கள் பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் பண்ணி படிச்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லெசன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்களே டெஸ்ட் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சமைச்சர் புக்கு போக ஏதாச்சும் புக்கு நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸ்க்கான ரிவ்யூ கொடுத்துருப்போம். உங்களுக்கு புக்கு பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் போட எல்லா வீடியோஸும் புக் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்த்தான வீடியோஸ் தான். ஸோ எல்லா புக்கு நீ வாங்கிக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை, டேக் கேர்.